ஹலோ வியூவர்ஸ்க்கான வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்க்ஸ்கேப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க இன்க்ஸ்கேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பேஜில் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ்க்கெலாம் இருக்குது. நான் வந்து விண்டோஸுங்கிறதுனால வந்து விண்டோஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். உங்கள் சிஸ்டம் வந்து 64-bit இருந்தால் நீங்கள் 64-bit செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 32-bit இருந்தால் 32-bit நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பேஜில் விண்டோஸ் இன்ஸ்டாலர் இஎக்ஸி ஃபைல் ஃபார்மட் விண்டோஸ் பேக்கேஜ் சிப் ஃபைல்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர் இஎக்ஸி ஃபார்மட்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஈஸியாக இன்ஸ்டாலும் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்க்ஸ்கேப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா செட்டப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்து ஷார்ட்கட் வச்சு நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கிரியேட் இன்க்ஸ்கேப் டெஸ்க்டாப் ஐக்கானுங்கிற அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட். உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 500 MB ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இதுலேயே எத்தனை ஜிபி அவைலபிளாக இருக்குங்கிறத காட்டும். எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இன்க்ஸ்கேப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இதுக்கான டூல் பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டூல்ஸ்லாம் நிறையா இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அலைன்மெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி இன்க்ஸ்கேப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி டார்க் டேபிளுங்கிற கலர் கிரேடிங் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா, இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரீயாகவே உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம் இந்த டார்க் டேபிளுங்கிற சாஃப்ட்வேரை வச்சு. மறந்துடாதீங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தான்.